வம்பாக்கீர பாளையத்தில் 10 இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு 3 பேர் படுகாயம் போலீசார் குவிப்பு புதுச்சேரியில் 600 ரெஸ்டாரண்டுகள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் மத்திய அரசின் சேவை வரிக்கு எதிர்ப்பு ஏடிஎம் கார்டு மூலம் 72,000 ரூபாய் நூதன திருட்டு வேலைக்காரி மகன் கைது மகளிர் மேம்பாட்டு துறையை முதியோர் முற்றுகை அங்கன்வாடி மூலம் பென்ஷன் வழங்கிட வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக மீனவ கிராமம் மீது மர்ம நபர்கள் 10-க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் வீசியதில் 3 பேர் காயமடைந்தனர் கிராமம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரி துப்புராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் மணவாளன் இவரை வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரவுடி ராஜசேகர் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்தார் இவ்வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ள ராஜசேகருக்கு ஊருக்குள் நுழைய 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரிக்கு உட்பட்ட நரம்பை மீனவ கிராமத்தில் அவரது மருமகன் சோமு என்பவரது வீட்டில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்நிலையில் இன்று காலை நரம்பைக்கு சென்ற திப்புராயப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு கும்பல் ராஜசேகரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளது இதில் படுகாயமடைந்த ராஜசேகர் கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதனிடையே வம்பாக்கீரப்பாளையம் மீனவ கிராமத்திற்குள் புகுந்த ஒரு மர்ம கும்பல் தெருக்களில் அமர்ந்து வலைபின்னிக் கொண்டிருந்த மக்கள் மீது 10-க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு சென்றுள்ளது இதில் படுகாயமடைந்த சங்கர் ராமன் அலிமா ஆகிய 3 பேர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குண்டுவீச்சு குறித்து வம்பாக்கீரப்பாளையம் மீனவ மக்கள் கூறுகையில் வீட்டு வாயிலில் அமர்ந்து வலைபின்னிக் கொண்டிருந்த போது கிராமத்திற்குள் புகுந்து மர்ம கும்பல் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு சென்றதாகவும் அம்மர்ம நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் அங்கிருந்து உட்காந்துருந்தோம் உட்காந்துருக்கு பார்த்து டம்மு டிம்முன்னு வெச்சிட்டு வந்துச்சு ஆனால் என்ன வெடிக்குன்னு தெரியல நாங்கள் என்ன நினச்சோம் பட்டாசு தான் வெடிக்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சோம் பட்டாசுன்னு வெடிக்க பார்த்து நினச்சோம் இங்கே இருக்கு பார்த்து குறகன்னு ஓடியானுங்க அவங்க எல்லாம் கண்ணில் அந்த இதுவெல்லாம் கட்டியிருந்தானுங்க தெரியல எதை பட்டாசு வச்சுட்டு வரானுங்க நினச்சிட்டு அங்கே ஒன்று வச்சானுங்க அங்கே வச்சோன்னு இங்கே வச்சாங்க இங்கே வச்சுட்டு இங்கே நாங்கள் வலை வேலை செஞ்சிருந்தோம் இங்கே நாங்கள் வலை வேலை செஞ்சிருந்தோம் இதான் வலை இங்கே வலை வேலை பார்த்துங்க இந்த வலை வேலை செஞ்சோம் வந்து முடிச்சு விட்டாச்சானுங்களா விட்டாச்சோன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல டம்முன்னு வச்சுது இல்லை கையில் வலை விளையாச்சு எல்லாம் கையில் 5-6 வச்சுக்கிறானுங்க அடியில் என்ன எல்லாம் ஓடத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஓடத முடியும் அதை ஓடணும் அதுக்குள்ளே கடை தான் வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாம் இப்படி ஓடி போய் எல்லாம் நெடுக்கம் போட்டு எல்லாம் வந்துட்டாங்களா யாரை வண்டி விட்டாங்களாம் இன்னைக்கு அவங்கள வெட்டிட்டு வந்து 4 பாம்பை கொண்டாந்து அங்கே ஒரு பாம்பு இங்கே ஒரு பாம்பு எங்கள் பிள்ளைங்க எல்லாம் இங்கே வலை தச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க வலை தச்சுன்னு உட்காந்துக்கணும் பிள்ளைங்களை இங்கே இட்டுக்கணும் ஸ்கூலுக்கு போயிக்கணும் கொண்டுக்கணும் இருக்கும்போது பாம்பு போடுறானோ நாங்கள் ஏதோ திருவிழாவுக்கு போடுறாங்கன்னு உட்காந்துருந்தோம் ஓடி அந்த பார்த்தா அதே வாசலில் போட்டுக்கிறானுவ பாம்பு அங்கே போட்டுக்கிறாங்க பாம்பு இன்னொரு இடத்துல போட்டுக்கிறாங்க பாம்பு நாங்க 10 இன்னைக்கு 30 பேர் செத்துருக்கணும் இன்னைக்கு நாங்க எல்லாம் அப்படியே எஸ்கேப் ஓடி போயிட்டோம் இதுக்கு என்ன முடிவுன்னு கவர்மெண்ட் எடுக்கணும் உத்தியோகம் எடுக்கணும் அரசாங்கம் எடுக்கணும் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட எஸ்பி ராமராஜ் கூறுகையில் ராஜசேகர் அவர் வந்து ஊரில் நுழையக்கூடாது நாங்கள் வந்து தடை வச்சுருக்கோம் போலீஸில் அவர் வந்து நரம்பையில் தங்கியிருக்கார் நரம்பையில் தங்கியிருக்காரு அங்கே ஏதோ அவரை தாக்கிட்டு இங்கே ஊர் அதாவது மீனவர் பகுதி மக்களை பயமுறுத்துகிற நோக்கத்தில் இங்கே வந்து ஒரு 3 இடத்துல வந்து நாட்டு வெடிகுண்டை வந்து ரோட்டில் அடிச்சிருக்காங்க அதனால் ஒன்றும் யாரும் வந்து உயிரிழப்போ ஒன்று வெறும் எதுவும் சேதம் இல்லை பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இது ரெண்டு பகுதியிலையும் வந்து போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தி விட்டுறோம் மேற்கொண்டு எந்த அசம்பவம் நடக்காத அளவுக்கு வந்து நாங்கள் போலீஸ் வந்து பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து 2 பகுதிகளிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பட்டப்பகலில் மீனவ கிராமங்கள் மீது 10-க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு உயர்த்தியுள்ள ஓட்டல்களுக்கான 12% சேவை வரியை ரத்து செய்ய கோரி நடைபெற்ற அகில இந்திய கடை அடைப்பில் புதுச்சேரியில் 1200 ஓட்டல்கள் பங்கேற்றுள்ளன மத்திய அரசு ஓட்டல்களில் விற்பனை செய்யப்படும் உணவு பண்டங்கள் மற்றும் ஓட்டல்களுக்கு 12.36% சேவை வரியை உயர்த்தியுள்ளது இதனை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள ஓட்டல்கள் ரெஸ்டாரண்ட் பேக்கரி உட்பட அனைத்து நிறுவனங்களும் இன்று முழு அடைப்பில் ஈடுபட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாஹே ஏனாம்
ஆகிய பிராந்தியங்களையும் சேர்த்து 1200 ஓட்டல்கள் இம்முழு அடைப்பில் பங்கேற்றுள்ளன. புதுச்சேரியில் மட்டும் 20 ஓட்டல்கள், 550 ரெஸ்டாரண்டுகள் இதில் பங்கேற்றுள்ளன. ஆசிரம ஊழியரின் ஏடிஎம் கார்டை திருடி 72,000 ரூபாய் பணத்தை எடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி செயின்ட் லூயிஸ் வீதியில் வசிப்பவர் போன்கோஸ். ஒரிசாவை சேர்ந்த இவர் கடந்த 10 ஆண்டுகளாக அரவிந்தர் ஆசிரமத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வீட்டு வேலைக்காக வானரப்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவரை நியமித்திருந்தார். அம்மூதாட்டியை பணி முடித்து அழைத்து செல்ல அவரது பேரன் பாலச்சந்தர் என்பவர் போன்கோஸ் வீட்டிற்கு தினமும் வந்து சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் போன்கோஸ் வங்கியின் ஏடிஎம் கார்டு காணாமல் போனது. இதனை பெரிதுபடுத்தாத போன்கோஸ் சில தினங்களுக்கு முன்பு தனது வங்கி கணக்கை சரிபார்த்தபோது 72,000 ரூபாய் குறைந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் முறையிட்ட போது 5 முறை வெவ்வேறு தேதிகளில் பணம் எடுக்கப்பட்டது தெரியவர போன்கோஸ் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை நடத்திய போலீசார் வீட்டு வேலை செய்து வந்த மூதாட்டியின் பேரன் பாலச்சந்தரை கைது செய்தனர். அவரிடமிருந்த 40,000 ரூபாய் பணம், ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். முதியோர் பென்ஷனர்கள் அங்கன்வாடி மூலம் பென்ஷன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் முதியோர் மற்றும் விதவைகளுக்கு பென்ஷன் தொகை அந்தந்த அங்கன்வாடி மூலம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது மத்திய அரசின் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் மூலம் வங்கிகளின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. பென்ஷன் தொகைகள் வங்கி மற்றும் தபால் துறை மூலம் முதியோர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்தும் கடந்த 3 மாதங்களாக அவர்களுக்கு பென்ஷன் தொகை கிடைக்கவில்லை. இந்நிலையில் அரியாங்குப்பம், சாரம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பென்ஷன்தாரர்கள் சித்தன்கொடியில் உள்ள குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வங்கி மற்றும் தபால் துறை வழங்காமல் பழையபடியே அங்கன்வாடி மூலமே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரு மாத பென்ஷன் தொகை அளவிற்கு போனஸ் பென்ஷனர்களுக்கு வழங்க வேண்டும். பணியிலுள்ள ஊழியர்களுக்கு உள்ளது போல் எல்டிசி சலுகை பென்ஷனர்களுக்கும் வழங்க வேண்டும். 7வது ஊதியக்குழு அமைப்பில் 2011 ஊதியம் பென்ஷன் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது போன்ற 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பென்ஷனர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற இப்போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பெருமாள், தலைவர் சண்முகம், செயலாளர் நடராஜன், பொருளாளர் பிரகாஷ் உட்பட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் அலட்சியத்தால் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுந்தரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு ஏழை மக்களுக்கு அளிக்கும் நலத்திட்டத்திற்கான நிதி அனைத்து துறைகளிலும் அலட்சியத்துடன் கையாளப்படுவதால் முறைகேடுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது என்றும், காமராஜர் கல்வி உதவி திட்டம், மாணவர் கல்வி உதவி திட்டம் ஆகியவற்றில் தொடர்ந்து முறைகேடு நடப்பதற்கு ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியிலே அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. இதற்கு காரணம் தற்போது ஆளுகின்ற அரசினுடைய மெத்தன போக்கே காரணம் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றது. இக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் தலைவராக மீண்டும் சுந்தரமூர்த்தி தேர்வு செய்யப்பட்டதாகவும், பொதுச் செயலராக ரவிச்சந்திரன், துணைத் தலைவர்களாக நடராஜன், சுரேஷ், நாசர் அலி, மகளிரணி தலைவியாக ராணி, விவசாய அணி தலைவராக சுதந்திரதாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டார்கள் என செய்தியாளர்களை சந்தித்தபோது தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜர் 1000வது ஆண்டு விழாவையொட்டி வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமிகள் ஆனந்தமாய் வாழ்வோம் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்து 1000 ஆண்டுகள் ஆகிறது. அதை பயனுள்ள வகையில் கொண்டாட ஸ்ரீ ராமானுஜர் 1000வது ஆண்டு விழா குழு தொடங்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரத யாத்திரை, மார்கழி மாத பஜனை மேளா, நகர சங்கீர்த்தனம் ஆகியவை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜிஆர் சுவாமிகள் தலைமையில் உபன்யாச நிகழ்ச்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமிகள் தலைமையில் ஆனந்தமாய் வாழ்வோம் என்னும் தலைப்பில் சிறப்புரை நடைபெற்றது.
இதில் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ராமபத்திரன், பார்த்தசாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பாவேந்தர் பாரதிதாசனின் 123வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், மதி, தமிழ்மாமணி மன்னர் மன்னன், பாரதிதாசன் பேரன் பாரதி, கலைஞர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் பாரதிதாசன் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், வைத்தியநாதன் எம்எல்ஏ, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் மலர்கண்ணன் ஆகியோர் பங்கேற்றனர்.